டு மெகா ஸ்வீட் சமையல். இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறேன்னா, கருவேப்பிலை செடி வளர்த்து நான் வந்து ரெண்டு மூணு டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கருவேப்பிலை செடி வந்து தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் இருக்கிற கருவேப்பிலை செடி வச்சு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமும் அதோட வளர்ச்சி வந்து அதே ஸ்டேஜில் தான் இருந்தது. அது எதனால நானும் உரம் கொடுத்து பார்த்தேன், ஏதோ பண்ணி பார்த்தா அது வந்து எனக்கு வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி பகுதி வந்து கருவேப்பிலை செடியை வந்து உடைச்சி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடைக்கணும். கொஞ்சம் இது வந்து துளுரா இருந்தா கரெக்டாக உடஞ்சிருக்கும். இது கொஞ்சம் முத்தந்தா இருக்கனால இப்படி ரெண்டா உடஞ்சிச்சு. அப்படிலாம் கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணீங்கன்னா ஸோ வந்து இந்த மாதிரி ரெண்டு துளிர் வந்து வருது. இங்கே பாருங்க, இங்கே வந்திருக்கு பாருங்க. இது அப்படிதான் கட் பண்ணி தான் வளர்த்தது. ரெண்டு துளிர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க. ஸோ இந்த நுனியை வந்து நான் உடச்சி விட்டேன். கொஞ்சம் துளிரா இருக்கும் போதே உடைச்சேன். அந்த நுனியிலேருந்து இன்னொரு கிளை பிரிஞ்சு வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கருவேப்பிலை செடியை வந்து உடச்சி வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கீழே இருந்து இந்த மாதிரி இனுக்கு இனுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போதுமே எனக்கு வந்து வளர்ச்சி வரல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து நல்லாவே வளர்ச்சி வந்தது. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை செடிக்கு வந்து ரெகுலராக வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒரு 3 டேஸ் இல்லைன்னா 4 டேஸ் ஒன்ஸ் தான் தண்ணி கொடுக்கணும். ரெகுலராக தண்ணி கொடுத்தாலுமே அது வந்து வளர்றது இல்லைங்க. பாருங்க, இது மண்ணு பாருங்க, காஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி கொடுங்க. இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. அதை இப்படி வளர்த்தீங்கன்னா உங்கள் கருவேப்பிலை செடி வந்து நல்லாவே வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதையிலேருந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதுலேயுமே விதை வந்தது. விதை வந்து போடும்போது நீங்கள் எப்படின்னா, கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே போடணும். விதையெல்லாம் காயெல்லாம் வைக்க வேணாம். இல்லைன்னா ஒரு 80% வந்து காஞ்சா போதும். ஒரு 20% ஈரமாக இருக்கிற மாதிரி அந்த விதை லேசாக சுருங்கி வந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த விதையை நீங்கள் பொதிச்சு வச்சிங்கன்னா புதுச்செடி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து கருவேப்பிலை செடி வளர்க்கும் போது நான் வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கும் கருவேப்பிலை செடியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வளர்ச்சி இதாகவே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து, கருவேப்பிலை செடிக்கு வந்து வெயில் ரொம்பவே வேணுங்க. கண்டிப்பாக வெயில் இருக்க இடத்துல வைங்க நீங்கள். ஸோ இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.